வணக்கம். இந்த வீடியோல நீங்க பார்க்கறது வீட்டுக்கு நம்ம சோலார் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பேட்டரி இல்லாத ஒரு சோலார் மின் உற்பத்தி அமைப்புங்க. இது வந்து ஏற்கனவே வீடுகளில் கரண்ட் இருக்கிற வீடுகளுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்தணும். இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு மின் இணைப்பு கட்டாயம் இருக்கணும், அதுவும் மின்சாரம் கட்டாகாமல் பகல் முழுவதும் இருக்கணும். அப்படி இருக்கிற வீடுகளுக்கு நீங்கள் பேட்டரியோடைய துணை தேவையில்லாமல் சோலார் மூலமா பவர் உற்பத்தி பண்ணலாம். இரவும் பகலும் வீடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பகலில் மட்டும்தானே சார் நேரடியாக வரும், இரவு எப்படி வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இரவும் பகலும் பயன்படுத்துகிற மாதிரி அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. இரவுக்கு தேவையான மின்சாரத்தை பகல்லே உற்பத்தி பண்ணி அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு நைட்டு அரசாங்கத்திட்டேருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஆக உங்களுடைய கரண்ட்டு பில்லு ஜீரோவாக வரும். இந்த இணைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது நான் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை நேரடியாக நம்ம இபி மீட்டரில் கொண்டு போய் கொடுக்கணும். அதன் மூலயமா உங்களுக்கு இபி மீட்டரை தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான மின்சார உபகரணங்களும், ஏசியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், தண்ணி மோட்டாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சோலார் பவரில் தான் ஓடும். இதில் ஓவர்லோடு அப்படின்ற கான்செப்டே கிடையாது. உதாரணமாக நீங்கள் ஒரு கிலோவாட்டு ஆன் கிரேடு சிஸ்டம் போட்டுட்டு 10 கிலோவாட்டுக்கு நீங்கள் 3 ஏசி போட்டாலும் பிரச்சனை இல்லை. இதில் எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அந்த கரண்ட்டு மட்டும் முதல்ல செலவாகிட்டு கூடுதலாக தேவையான மின்சாரத்தை இபி மீட்டர்லேருந்து அட்டிய டைமில் எடுத்துக்கிடும். இதுதான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இது எப்படி சார் செயல்படுது, இது வந்து இப்போ பகலில் நம்ம நேரடியாக செயல்படுறோம், இப்போ நைட்டு இது எப்படி நமக்கு இது மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லை, ரொம்ப எளிமையாக செயல்படக்கூடியதுங்க. அதனால் இதை உங்கள் வீடுகள் கமிச்சிங்கன்னா எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து மின்சாரத்தை பயன்படுத்தலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பேனலை மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை தொடச்சி வைங்க போதும், பேட்டரியை மாற்ற வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க. இன்வெர்டர்லாம் லாங் வேரண்டியில் வருது, ரொம்ப பயனுள்ள ஒரு சிஸ்டங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.